Hello guys, welcome back to our channel Tamil Traveler. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை நோக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் சிம்லையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கொடுக்குற வீடியோ அப்டேட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டிராவலர். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைனாவில் இருக்க பஸ் டிராவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பஸ் டிராவல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லாங் டிராவல், அதாவது நம்ம ஷவுஷிங்லேருந்து சாங்காய் தான் போகிறோம். கிட்டத்தட்ட வந்து 4 மணி நேரம் டிராவல். இதோட டிராவல் ஃபேர் பார்த்தீங்கன்னா நம்பூர் காசில் வந்து 950 ரூபாய் வருது, இந்தூர் காசில் வந்து 90-95 RMB. ஸோ இங்கே உள்ள வந்து பஸ் ஸ்டாப், இதுதான் வந்து பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டர்ட் அவுட்டர் சைட் ஃபுல்லாக வந்து இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து கண்ணாடி மாளிகை மாதிரி தான் வச்சுருக்காங்க. சைடில் ஃபுல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு. இந்த சைட்லாம் வந்து பஸ் ஸ்டாண்ட் சைட்லாம் வந்து இப்போ மெட்ரோ போகிறதுனால ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் நாலா பக்கமும் வந்து ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. நம்ம உள்ள இந்த பஸ் ஸ்டாண்ட் ரவுண்ட் அனுக்குள்ள உள்ள நம்ம என்ட்ரி ஆகணும் அப்படின்னாவே வந்து க்ரீன் கோட் அதுக்கப்புறமேட்டு மாஸ்க் போட்டிருந்தா மட்டும்தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது, உள்ளலாம் எப்படி இருக்குது, உள்ளே நம்ம டிக்கெட் வாங்க போகிற இடத்துக்குலாம் என்ன, நம்ம உள்ளே வர்றப்பே வந்து மாஸ்க் போட்டிருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நம்ம மாஸ்க் போட்டாச்சு. இங்கே உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு பஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னும் நம்ம சைனா ட்ராவல் வீடியோஸ்லாம் என்ன நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி பார்த்துக்காங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நாங்கள் இருக்க இந்த ஏரியாவில் ஷவுஷிங் ஏரியாவில் வந்து இப்போ புதுசாக வந்து மெட்ரோ கொண்டுட்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் எல்லா பக்கமுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கு பஸ் உள்ளே எப்படி இருக்கும், பஸ்ஸோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன். இது வந்து கச்சாவில் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு, அதாவது இங்கேருந்து நான்டாங், அதுக்கப்புறமேட்டு ஷவுஷிங், இந்த மாதிரி நிறைய ஏரியா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்குலாம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஹாலிடே டைம் அப்படிங்கிறனால நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டில் வந்து என்ட்ரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பஸ் என்ட்ரன்ஸ் வந்து ஒரே ஒரு பஸ் என்ட்ரன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்தது நாம் பயணிகள் போகிறதுக்கு அப்படி என்ட்ரன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான். அதுலேயும் வந்து உள்ளே வந்து செக்யூரிட்டி இருக்காங்க, மாஸ்க் போட்டிருந்தா மட்டும்தான் அதோட. அதுக்கடுத்து நம்ம க்ரீன் கோடும் காமிக்கணும். ஸோ நம்ம டிக்கெட் வந்து நம்ம சைனீஸ் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா டிக்கெட் வந்து அவங்க ஆன்லைனில் புக் பண்ணிப்பாங்க, நாம் வந்து இங்கே வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹாலிடே டைம் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால இப்போ வந்து கூட்டம் அதிகமாக இல்லை. இதே நம்ம நேற்று வந்திருந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே வந்து நமக்கு வந்து கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. டிக்கெட்டும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இன்றைக்கி வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டோம். உள்ளே போகும்போதே நம்ம வந்து மாஸ்க் இருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து மாஸ்க் போட்டுட்டோம். கையில் வந்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து பார்க்குறாங்க. டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நம்ம டிக்கெட் வாங்குற கவுண்டர் வந்து 3. நம்ம ஆல்ரெடி நம்ம டிக்கெட் வந்து நேற்றே வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து உள்ளே நம்ம வெயிட்டிங் ஹாலுக்கு போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சைனீஸ் சிட்டிசன் அவங்களே வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம், அவங்களே வந்து டிக்கெட் புக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஃபாரினர்ஸ் யாரும் எடுக்க முடியாது, ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்து அங்கே தான் பாஸ்போர்ட் காமிச்சு எடுக்கணும். இங்கே வந்து என்னென்ன என்னென்ன பஸ் என்னென்ன டைமுக்கு வருது அப்படிங்கிறது கரெக்டாக போட்டிருக்காங்க, எங்கே போகும் அப்படிங்கிறது. அதுலேயே வந்து தெளிவாக எவ்வளோ சீட் இருக்குது, எவ்வளோ சீட் வந்து ஃபில்லாக இருக்குது, இன்னும் எவ்வளோ சீட் வந்து நம்ம காலியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கு நமக்கு
இன்னும் வந்து ஒரு 30 minutes இருக்குது, அதுக்கடுத்து வெயிட்டிங் ஹாலில் வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் ஹாலே வந்து சூப்பராக இருக்குது, ஃபுல்லு ஃபுல்லாக வந்து ஏர் கண்டிஷனிங் தான் பண்ணியிருக்காங்க இதுவும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷாங்காயோட நார்மல் ரயில்வே ஸ்டேஷன் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே தான். அதுவும் வந்து ஃபுல்லாக வந்து ஏர் கண்டிஷனிங் தான், இதுவும் வந்து ஃபுல்லாக ஏர் கண்டிஷனிங் தான். உள்ளே வந்து பயணிகள் ஆகட்டும், அவங்க வேலை செய்கிற ஊழியர்கள் ஆகட்டும், எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க. முன்னாடி இருக்கிறவர் வந்து மாஸ்க் போட்டிருக்கனால அவரோட ஃபேஸ் வந்து டிடெக்ட் ஆக மாட்டேங்குது. ரெண்டு இடத்துல நம்ம உடமைகளை செக் பண்றாங்க, அதுக்கப்புறமேட்டு நம்ம பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்மளை வந்து உள்ள அலோ பண்றாங்க. இங்கே பஸ் ஸ்டேஷனும் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரயில்வே ஸ்டேஷனும் வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க, இந்த பஸ் ஸ்டேஷனும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, இந்த லாங் டிஸ்டன்ஸ் பஸ் ஸ்டேஷனும். ஸோ இப்போ உள்ள நம்ம வந்து நம்மளோட பிலாங்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம வெயிட்டிங் ஹாலுக்கு வந்தாச்சு. ஹாலிடே ஸ்டார்ட் ஆகி ரெண்டு நாள் ஆகிடுச்சு, ஸோ அதனால் இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து கூட்டம் இல்லை, கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது, டிக்கெட்டே கிடைக்கல. இப்போ நம்மளோட பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட பிளாட்ஃபார்ம் வந்து 3-4, நம்ம அதில் தான் வந்து நிற்கணும், அங்கே தான் வந்து நம்மளை அலோவ் பண்ணுவாங்க இன்னொரு 10 minutes. இங்கே உள்ளே வந்து மசாஜ் சேர், அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையான வெண்டிங் மிஷினில் வந்து ஏதாவது ஃபுட், அதுக்கப்புறமேட்டு ஜூஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க, அது தேவையான நம்ம எடுத்துக்கலாம். உள்ளே வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று உள்ளே இருக்குது. உள்ளே இங்கே வந்து 3 security போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட், அதுக்கப்புறமேட்டு இங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து போலீஸ் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. நாம வந்திருக்க பஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சா லாங் டிஸ்டன்ஸ் பஸ் ஸ்டேஷன், இதுக்கு தான் நம்ம இப்போ இங்கே இருக்கோம். இங்கேருந்து நம்ம வந்து ஷாங்காய் லாங் டிஸ்டன்ஸ் பஸ் ஸ்டேஷனுக்கு தான் நம்ம போக போகிறோம். இங்கேருந்து இங்கே கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 200-250 kilometers வரைக்கும் இருக்குது. நம்ம இந்த இடத்துல இருக்க போகிறப்ப நம்மளோட டிக்கெட், அதுக்கப்புறமேட்டு நம்மளோட பாஸ்போர்ட் மறுபடியும் இருக்க செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து மறுபடியும் அலோவ் பண்ணுறாங்க. மொத்தம் 3 இடத்துல வந்து செக்கிங் இருக்குது. 3 இடத்துல செக்கிங்கை தாண்டினதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து பஸ் ஏறுறதுக்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம போக வேண்டிய பஸ் இதுதான். உள்ளே வந்து பஸ் ஸ்டேஷன் வந்து உள்ளே இப்படி தான் இருக்குது, உள்ளே வந்து ரொம்ப நீட்டாகவே வச்சுருக்காங்க. இருக்கவங்க நம்மளை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு மாஸ்க் எல்லாம் வந்து சரி பண்ணுறாங்க. இப்போ வந்து கூட்டம் நான் உங்களுக்கு சொன்னோம்னு கூட்டம் வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ நாங்கள் பஸ்ஸில் ஏறினதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கூட்டம் இது வரைக்குமே வந்து 4 பேர் தான் உள்ளே இருக்காங்க. பஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, நமக்கு வந்து லோக்கல் பஸ் கூட வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆனால் இந்த பஸ் வந்து கொஞ்சம் பராமரிப்புலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் உள்ளே வந்து ஏசி வந்து 2 AC இருக்குது.
இப்போ இருக்க பஸ் ஸ்டாப்லேருந்து மூவ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட என்ன வந்து இங்கே நாளைகள் மணி நேரத்தில் வந்து ஷாங்காய் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே வந்து அந்தளவுக்குலாம் நீட்டாக இல்லை. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கவர்லாம் போட்டு வச்சுருக்கு. இந்த பஸ் வந்து அந்தளவுக்கு நீட்டாக இல்லை. நம்ம வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் கிட்ட போகிறதுக்கெலாம் பஸ் இருந்ததுல அது வந்து நல்லா இருந்தது. இந்த பஸ் வந்து அந்தளவுக்கு நீட்டாக இல்லை. பஸ் எடுத்ததுக்கு அப்புறமேட்டும் உள்ள வந்து டோட்டலாகவே என்னோட சேர்த்து 5 பேர் தான் இருக்கும். உள்ள ஃபுல்லாக வந்து இந்த சைடு எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு. பாலம் போடுறது, அதுக்கப்புறமேட்டு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா மெட்ரோ போகிறது, எல்லாமே வந்து பயங்கரமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பாலம்லாம் பார்த்தீங்கன்னா ஹைஸ்பீட் புல்லட் ட்ரெயினுக்கு தான். உலகத்திலே வந்து ஹைஸ்பீட் புல்லட் ட்ரெயின் வந்து அதிகமாக இருக்க கண்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சைனா தான். இங்கே எப்பயுமே வந்து ஹைஸ்பீட் புல்லட் ட்ரெயினுக்கு வந்து பாலம் போடுற வேலை வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இவங்க சுற்றுச்சூழலை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாகவே வந்து செலவு பண்ணுறாங்க. எந்த அளவுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மரம் எல்லாமே வந்து ரோட்டு சைடில் ரெண்டு பக்கமுமே வந்து அதிக மரங்கள் இருக்கும். நீங்கள் முன்னாடி பார்த்துட்ருக்க இந்த மரம் எல்லாமே வந்து வேறு இடத்துல வளர்ந்தது. இந்த இடத்துல வந்து கொண்டுட்டு வந்து நட்டு வச்சு அந்த எல்லாம் மரம் கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இரும்பு கம்பியெலாம் வச்சு முட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து சுற்றுச்சூழலை வந்து பராமரிக்கிறாங்க. இங்கே எங்கேயுமே வந்து தேவையில்லாத இடத்துலலாம் வந்து மரம் இருந்ததுன்னா அதை வந்து வெட்டிலாம் தூக்கிட மாட்டாங்க. மறுபடியும் அந்த மரத்தை வேரோட பிடுங்கி வேற ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் தான் நட்டு வைப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இன்னொரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாண்டி இதுக்கடுத்து நம்ம ஹைவேல என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட இந்த ஹைவேல வந்து 3 மணி நேரம் ட்ராவல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம போகிறப்பே நம்ம வந்து இங்கே எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதாவது இங்கே சைனாவில் வந்து மோஸ்ட்லி வந்து என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பிரிட்ஜஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு சின்னதாக நம்ம பார்த்துடலாம். இங்கே சைனாவை பொறுத்த வரைக்குமே வந்து ஹைஸ்பீட் புல்லட் ட்ரெயின், அதுக்கப்புறமேட்டு பஸ்ஸஸ் போகிறதுக்கு வந்து பிரிட்ஜ், இது எப்பயுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதிகமாக போயிட்டுருக்கும். உலகத்திலே வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஹைஸ்பீட் புல்லட் ட்ரெயின், அதுக்கப்புறமேட்டு பஸ்க்கான பிரிட்ஜஸ் அதிகமாக இருக்கிற கண்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து சைனாவும் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்க அதிகமாக வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க, டெய்லியுமே வந்து ஒர்க்கிங் போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 3 hours ட்ராவலுக்கு அப்புறமேட்டு பஸ் வந்து ஒரு இடத்துல ரெஸ்ட்டுக்காக நிறுத்தியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலே ஹோட்டல்லாம் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. இன்னும் ஒரு 1 hour வந்து ஷாங்காய் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் வந்து பஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த பஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, நீட்டாக இருக்கு உள்ள. ஒரு 3 hours ட்ராவலுக்கு அப்புறமேட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட்டுக்காக நிறுத்திருக்காங்க. இந்த இடத்துலையும் வந்து இதுக்கடுத்தது மேலே நான்டாங், அதுக்கப்புறமேட்டு ஜாங்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ரொவின்ஸுக்கு போகிற பஸ்லாம் வந்து இங்கே தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ நம்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹைஸ்பீடு நம்ம லாங் டிஸ்டன்ஸ்லாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவண பவன் இந்த மாதிரிலாம் ஹோட்டல் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கேயும் வந்து உள்ள ஹோட்டல், அதுக்கப்புறமேட்டு நிறைய ஷாப்பிங் நல்லா இருக்குது உள்ள. இதுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகணும் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம கண்டிப்பாக வந்து மாஸ்க் போட்டிருக்கணும், அதுக்கப்புறமேட்டு அந்த க்ரீன் கோட் காமிச்சா மட்டும்தான் இங்கே உள்ள அந்த ஷாப்பிங் மால்குள்ளேயும் வந்து என்ட்ரன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த க்ரீன் கோட் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அந்த க்ரீன் கோட் வந்து எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஷோ ஆகும். நம்ம வந்து இப்போ எங்கேயாவது கொரோனா இருக்க லொக்கேஷனுக்கு நம்ம போயிருந்தோம் அப்படின்னா அது வந்து உடனே வந்து ரெட் கலரில் ஷோ ஆகும். வேறு நம்ம எங்கேயாவது டாக்ஸியும் எடுக்க முடியாது. அந்த டாக்ஸி நம்ம எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து க்ரீன் கோடில் தான் இருக்கணும். அந்த க்ரீன் கோடை வந்து நம்ம ரெட் கோடை வந்து க்ரீன் கோடை எப்படி மாற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம வந்து ரிப்போர்ட்டில் நம்ம வந்து கொரோனா பாசிட்டிவ் அப்படிங்கிற ரிப்போர்ட்டு, கொரோனா நெகட்டிவ் அப்படிங்கிற ரிப்போர்ட் எடுத்துட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு வந்து அந்த அலிப்பையில் வந்து கோடு வந்து க்ரீன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உள்ளே நம்ம என்ட்ரியாக இருக்க இந்த மாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஃபுட், அதுக்கப்புறமேட்டு கிளாத், இந்த மாதிரி எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். உள்ளே வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு ரெஸ்ட் வந்து 25 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இங்கே சைனாவில் வந்து இப்போ கொரோனா கேசஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்படி இருந்தாலுமே மக்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க எல்லா பப்ளிக் பிளேசஸ்லையுமே. ஒரு சில இடத்துலலாம் வந்து இன்னமும் வந்து சமூக இடைவெளிகள் வந்து கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த மாலில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாருமே வந்து அதிகமாக வந்து மாஸ்க் கண்டிப்பாக போட்டிருக்காங்க. உள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் ஆகணும்னாவே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மாஸ்க் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ இது ஃபுல்லாமே வந்து எல்லாமே வந்து மசாலா தடவி எல்லாமே வந்து வேக வச்ச மீட்டு, உள்ளே வந்து சிக்கன், அதுக்கப்புறமேட்டு பீஃப், அதுக்கப்புறம் போக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நாம் உள்ளே வாங்குற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. கடைக்கு அந்த மாலுக்கு வெளியே வந்து ஒரு சின்னதாக இன்னொரு கடை இருந்தது. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆயில் ஐட்டம்ஸ் இருக்குது. நாம் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஷாங்காய் ஃபுட் வீடியோ ஒன்று நான் போட்டிருப்பேன். அதில் வந்து சமோசா மாதிரி ஒன்று நம்மளுக்கு காமிச்சிருக்கேன், அதுதான் நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். இது வந்து சமோசா மாதிரி உள்ளே வந்து நமக்கு வந்து வெங்காயம்லாம் இருக்குது, நூடுல்ஸ், அதுக்கப்புறமேட்டு அந்த வெங்காய தண்டு உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம் சாப்பிட்றதுக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய், நம்பர் காசு வந்து 55 ரூபாய். இதுக்கடுத்து நம்ம வந்து இப்போ பஸ் ஏறிட்டோம். இன்னும் நம்ம வந்து 1 hour வந்து ஷாங்காய் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து நம்ம இப்போ இங்கே அக்ரிகல்ச்சரை பற்றி பார்த்துடலாம். அக்ரிகல்ச்சர் இங்கே சைனாவில் எடுத்துகிட்டிங்கன்னா, கண்ட்ரியோட கம்பேர் பண்ணுறப்ப, மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே சைனாவில் வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே சைனாவில் வந்து விளையிற அதிகமான பொருட்கள் வந்து இவங்க சைனாவுக்கு போக மற்ற இருக்கிற மீதி இருக்கிற பொருட்களை மட்டும்தான் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ இருக்கிற அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை வந்து இறக்குமதி பண்ணுறது அப்படின்னு எடுத்திங்கன்னா, மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணுறதோட அடுத்த கண்ட்ரிஸ்கிட்டருந்து இவங்க வாங்குறது வந்து கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவங்க நாட்டிலே வந்து அதிகமாக வந்து விளை வச்சுக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுமா, நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக நடுவில் வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து வாய்க்கால் மாதிரிலாம் போகும். அது எல்லாமே வந்து இவங்களோட காட்டுக்கு வந்து அந்த வயல்வெளிக்கெலாம் வந்து தண்ணி எடுத்துக்கிறதுக்காக வந்து ஒரு பெரிய ரிவரை வந்து சின்ன சின்ன கால்வாய்கள்லாம் வந்து நிறைய பக்கம் சைனா முழுவதுமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கால்வாய்கள்லாம் வந்து நிறைய பண்ணியிருப்பாங்க. இங்கே அதிகமாக வந்து ஆழ்துணை கிணறுகள், அதுக்கப்புறமேட்டு கிணறு, இந்த மாதிரி வெற்ற பழக்கம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ரிவர் வச்சு தான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஷாங்காய் வந்து என்ட்ரி ஆகிட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து ஷாங்காய் வந்து என்ட்ரி ஆகிட்டோம். இங்கேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு வந்து இன்னொரு 1.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஷாங்காய் டோல்கேட்டு. உள்ள என்ட்ரி ஆனதுமே வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. இதுக்கப்புறமேட்டு உள்ளே போக போக இன்னும் நிறைய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்கும். இன்னும் 1.5 மணி நேரத்தில் நம்ம வந்து ஷாங்காய் லாங் டிஸ்டன்ஸ் பஸ் ஸ்டேஷன் வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடுவோம். இங்கே ரோடு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து நீட்டாக இருக்குது. சிவப்பு மஞ்சள் படத்தில் சித்தார்த் வந்து சொல்லியிருந்த மாதிரி ஒரு கண்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அந்த கண்ட்ரியோட ரோட்டை பார்த்தாவே அந்த கண்ட்ரியோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி, இங்கே சைனாவை பார்த்தீங்கன்னா அந்த சைனாவோட ரோட்டையும் வந்து அந்தளவுக்கு வந்து நீட்டாக வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு வாய்க்கால் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வாய்க்கால் வந்து இங்கே வரும். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து சைடில் வந்து மரம்லாம் வச்சு அக்ரிகல்ச்சர் லேண்ட் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்கே ஒரு சின்னதாக ஒரு வாய்க்கால் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வாய்க்கால் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபுல்லாக வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு தான். ஸோ இதே மாதிரியே தான் வந்து நிறைய இடத்துல வந்து இருக்கும். இங்கே சைனாவை பொறுத்த வரைக்குமே வந்து நிறைய இடத்துல அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்பார்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி தான் இருக்குது. ஒரு சைடில் வந்து ஃபுல்லாக வந்து வீடுகள் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயும் வந்து ஒரு சில குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கு வந்து ஃபுல்லாக வந்து மரமாக தான் இருக்குது. நம்ம தமிழ்நாடு நியூஸ்லேயே ஆகட்டும், இல்லை இந்தியா நியூஸ் சேனல்லே ஆகட்டும், கண்டிப்பாக வந்து வருஷத்தில் ஒரு 2 டைமாச்சும் வந்து சைனாவில் வந்து காற்று மாசுபாடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற நியூஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அதெல்லாம் எந்த டைம்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் வந்து பெய்ஜிங்கில் வந்து காற்று மாசுபாடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெய்ஜிங்க்கு பக்கத்தில் வந்து கோபி சாகர் இருக்கனால கண்டிப்பாக சம்மரில் வந்து இந்த மாதிரி மணல் புயல் ஏற்படும். ஸோ அதை தான் வந்து காற்று மாசுபாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து மற்றபடி வந்து காற்று மாசுபாடு அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சைனாவில் வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு வந்து அதிகமாக வந்து சுற்றுச்சூழலை வந்து பாதுகாத்துட்ருக்காங்க.
ஸோ இப்போ நம்ம ஷாங்காய் லாங் டிஸ்டன்ஸ் பஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம ரீச் ஆயிட்டோம். இதுவும் உள்ள பஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவே வச்சிருக்காங்க. உள்ளே வந்து பஸ் ஸ்டேஷனில் வந்து பஸ் ஸ்டேஷன்லாம் உள்ளே வந்து எந்த ஒரு குப்பையும் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாம் வந்து உள்ளே நீட்டாக வச்சுருக்காங்க. உள்ளே நம்ம வரணும்னு பார்த்துட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் நான் அங்கே சொன்ன மாதிரி இங்கேயும் வந்து உள்ளே வந்து ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் தான் இருக்குது. பஸ் வர்றதுக்கு என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறமேட்டு நம்ம வெளியே போகிறதுக்கும் வந்து ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமேட்டு இங்கே ஷாங்காயில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. உள்ள இங்கே பஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பஸ்ஸுக்கு மேலே வந்து உள்ளே நிற்கிது. இதுக்கு அடுத்தது நமக்கு பின்னாடியே தான் வந்து ஷாங்காய் சவுத் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. நமக்கு இந்த இடத்துல மறுபடியும் இருக்கா வந்து நம்ம பிலாங்கிங்ஸ், அதுக்கப்புறமேட்டு நம்மளோட பாஸ்போர்ட், நம்ம வெரிஃபிகேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளை வந்து வெளியே அனுப்புகிறாங்க. பஸ் ஸ்டேஷனில் கூட வந்து இந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வெளியே அனுப்புகிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அட்லீஸ்ட் சைனாவில் எந்த அளவுக்கு வந்து இவங்க ரோடை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்விரான்மெண்டலுக்கு எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாராவது சைனாவில் எப்படி வந்து பஸ்ஸை வந்து மெயின்டைன் பண்றாங்க, எப்படி வந்து பஸ் டிராவல்லாம் இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா மறக்காம நம்ம வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சைனா டிராவல் வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ரெட் கலர் பட்டன் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலயே இருக்க ஆல் சிம்லி நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கடுத்தது உங்களுக்கு ஒரு அழகான சைனா டிராவல் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இதுக்கடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம சேனலை வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 80% பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்தது வரப்போகிற சைனா டிராவல் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க.